நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் இந்த புதிய மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும், அவருடைய ஆலயமாய் மாறியிருக்கிற உங்கள் வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறபடினால அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் எப்படி சாத்தியம் தெரியுமா? கர்த்தர் நம்மளை மறவாமல் இந்நாள் வரையில நினைத்திருக்கிறதுனாலதான். ஹல்லேலூயா. அவர் மறவாதவர் என்பதை நம்ம அடிக்கடி இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் நம்மளை கைவிடலை. இன்றைக்கு கூட நம்ம பாடினோமே, தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம பாடிக்கொண்டே இருக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி பாடிக்கொண்டே இருக்கிறோம். அவர் மறவாதவர் என்பது உண்மை, ஏன்னா அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹி இஸ் தி சேம் யெஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் மாத்திரம் நம்மளை நினைச்சா போதுமா? ஆண்டவர் மாத்திரம் நம்மளை மறவாமல் இருந்தா போதுமா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு காலையில் என் கணவர் என்கிட்ட சொன்னார், நம்பிக்கை நேரத்தை நீ எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படியே கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் ரெண்டு அதிகாரங்களை எனக்கு காட்டினார். சங்கீதம் 68 ஏசாயா 17 எனக்கு காட்டினார். உண்மையிலே இது எனக்கு அப்படி ஃப்ளாஷ் ஆன உடனே ஏசப்பாயிட்ட சொன்னேன், ஏசப்பா என் மனசுக்கு தோன்றது எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இது உண்மையிலே நீங்கள் பேசுகிறதா இருந்துச்சுன்னா மாத்திரம்தான் என்னை கொண்டு போங்க, இல்லைனா எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் வாட் எனக்கு தோணுகிறத நான் பேச நான் இங்கே வரலாண்டவரேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் பிலீவ் பண்ணலை. சங்கீதம் 68 வாசித்து கொண்டிருந்தேன், அநேக வசனங்கள் இருந்தது, ஒன்றும் புரியல. ஏசாயா 17 எடுத்து வாசித்தேன், அதில் ஒரு வார்த்தை என்னை மிகவும் என்னை ஜாக்கிரதைக்குள்ளாக்கியது. ஏசாயா 17 10 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அசீரியர்களால் இஸ்ரவேல் கைப்பற்றப்பட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். அதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்களுக்கு அறுப்பாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்களா? தேவனை நம்ம மறந்திருப்போமானால், கர்த்தரை நம்ம மறப்போம்னா, நம்முடைய பலனாக்கிய கண்மலையை நம்ம மறப்போமானால், நம் பலனை அறுக்கிற நாளில் நம்ம எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் எவ்வளவு கடின உழைப்பை நீங்கள் போட்டாலும் அதன் பலனை அறுக்கிற நாளில் நாம் துக்கப்படுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், மறவாமல் நினைத்திருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் நீங்கள் கர்த்தரை மறக்காமல் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. டி கொடுப்பேன். ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தனை நீ மறந்தாய், பக்தியின்மை தெரிந்தாய், கற்பனையை துறந்தாய், பொல்லா பாவ வழி தீர்ந்தாய், புத்தி கெட்ட ஆட்டு குட்டி ஓடிவா, புத்தி கெட்ட ஆட்டு குட்டி ஓடிவா, உத்தவரை பனார் கத்தி அழைக்கிறார், குணப்படு பாவி தேவ கோபம் வரும் மேரி, இப்போ குணப்படு பாவி. ஹல்லேலூயா. இதுல நம்ம பார்க்கிறோம், கர்த்தனை நீ மறைந்தா சொல்லிட்டு அப்படி நம்ம மறப்போமானால் நம்ம எல்லாம் எப்படி ஆயிடுறோமா? புத்தி கெட்ட ஆட்டுக்குட்டியை போல மாறுகிறோம். ஹல்லேலூயா. மெய்ப்பன் பின்னாடி செல்லாதபடிக்கு தன் வழியை விட்டு அகன்று முட்களுக்குள் போய் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த குட்டி ஆட்டுக்குட்டியை போல நீங்களும் நானும் தவித்திருப்போமானால், இன்றைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஒருவேளை கர்த்தரை நம்ம மறந்திருப்போமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வேற எதற்காக கொடுத்திருப்போமா? உன் பலனாகிய கண்மலையை நீ மறந்தா என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்பாரோ?
இன்றைக்கு ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவர் இடைப்படுகிறத நான் உணர்கிறேன். இன்னைக்கு காலையில கேட்ட இசப்பா ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆண்டவரே இசப்பா ஆறுதலான வார்த்தைகளை என் ஜனங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். பட் யூ ஆர் சென்டிங் கன்விக்ஷன். அந்த கன்விக்ஷன் எப்படி தெரியுமா வரும்? என் சகோதரனே சகோதரி, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது நம்மளை அவர் சீர்தூக்கி பார்க்க அவர் ஆசைப்படுறார். கர்த்தர் நம்மளை சிட்சித்து நம்மளை நல் வழியில நடத்த அவர் பிரியப்படுகிறார். இன்றைக்கு ஒரு வகையில் கர்த்தரை நீங்க மறந்திருப்பீங்கன்னா இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியதுல என்ன தெரியுமா? நம்ம குணப்படணும். வாய் திறந்து சொல்லாம நம்ம என்ன பண்ணணும்? குணப்படணும். We have to be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆமென். இதுல இன்னொரு அர்த்த சரணம்லாம் பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் அர்த்த சரணம் போப்பார். தாவீதரசனை போல், தாவீதரசன் அப்படித்தான் தன்னை தாழ்த்தினார். நான் பாவி என்று சொல்லி தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தும் மனாசே போல் வீட்டுக்கு போயிட்டு மனாசே ராஜா செய்த அக்கிரமங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. உண்மையிலே நீங்களும் நானும் அந்த நிலைமையில இருந்தோம்னா அவரை மன்னிக்கவே மாட்டோம். அவ்வளவு சூன்யங்களையும் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களும் செய்த மனாசே ராஜா, ஆனா தன்னை தாழ்த்தின பொழுதோ கர்த்தர் மனம் இறங்கினார். பாவி மனுஷியை போல், கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த விபச்சாரியை போல, மனம் பதைத்த பேதுரு போல், ஐயோ ஆண்டவரே நான் மறுதலிச்சிட்டேனே மனம் கசந்த பேதுரு போல, தேவனுக்கு ஏற்காத தீமை செய்தேன் என்று கூவி புலம்பு. இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் நம்மளை கன்விக் பண்றது தான். இஃப் யூ ஹவ் டன் சம்திங் ராங் அகேன்ஸ்ட் காட், இஃப் யூ ஹவ் ஃபர்காட்டன் யுவர் காட், இன்றைக்கு நீ கூவி புலம்பு. நல் ஆவியின் சொற்படி யாருங்க நம்மளை கூவி புலம்ப வைப்பது? பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நல் வழியில நடத்துவார். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள் என்று ரோமர் 8ல நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்க போறோம், அப்பா என்ன குணப்படுத்துங்க ஆண்டவரே, உம்மை விட்டு நான் விலகி போயிட்டேன் ஆண்டவரே. கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை தூரந்தாய், பக்தியின்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி தீர்ந்தாய், புத்தி கெட்ட ஆட்டில் குட்டி ஓடிவா, புத்தி கெட்ட ஆட்டில் குட்டி ஓடிவா, புத்தகத்தை படார் கத்தி அடைக்கிறார் குணப்படுப்பாவி. தேவர் கோபம் வரும் மேதி இப்போ குணப்படு பாவி. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம மறக்கிறது ஒரு விசேஷமான ஒரு காரியத்தினால வெளிப்படும். எப்படி தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தை நீங்க மறப்பீர்களானால். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரம் நம்மளுக்கு வீட்டில் இருக்குது. வி ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், இல்லை வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம். நிறைய நேரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் எத்தனை நேரங்களை நம்ம வீணடிச்சிருப்போம்னு சொல்லி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை எத்தனை நாள் வாசிக்காம நீங்கள் இருந்திருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கேலண்டரில் இருக்கிற ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போதும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தனா, நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு வேதத்தை வாசிக்காத படிக்கு ஒருவேளை கர்த்தரை நீங்கள் மறந்திருப்பீர்களானால், லெட் த ஹோலி ஸ்பிரிட் கன்விக்ட் யூ டுடே. இன்னைக்கு அந்த உணர்த்துதலை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல கேளுங்க. ஆவியானவரே வாய் திறந்து கேளுங்க. ஆவியானவரே எனக்குள்ள வாசம் செய்பவரே, அப்பா என்ன நல் வழியில நடத்துங்கப்பா, என்னை உணர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறந்தவன் நான், உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை உதவாதே நீங்க இல்லாமல் பொழுது
குமாரா தேவ குமாரா என்ன நினைச்சிடுங்க தேவ குமாரா தேவ குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் கர்த்தர் நினைச்சாருன்னா கர்த்தர் மறவாமல் இருந்தார்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஆனால் நாம கர்த்தரை மறந்து போனோம்னா அது ஒரு பெரிய தண்டனைக்கு ஹல்லேலூயா நம்ம பாத்திரவான்களாய் மாறுகிறோம். இன்றைக்கு லெட் அஸ் பி ரைட் இன் காட்ஸ் சைட். எல்லாமே கர்த்தர் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமே, அதற்கு ஏற்றார் போல நம்மளும் செய்யணுங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். வி ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் காட். ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம செய்யணும்னு சொன்னா இன்றைக்கு உங்க வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்பா, உம்மை மறந்து வாழ்ந்திருந்த ஆண்டவரே, இத்தனை நாட்கள் உங்களுடைய வேதத்தை நான் வாசிக்காம நான் அலட்சியப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே, ஏசப்பா ஒரு விசையாய் மனமிறங்குங்க. இன்றைக்கு நான் வாசிக்க ஆரம்பிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. 6 மாதங்களை கர்த்தர் முடிக்க செய்திருக்கிறார். இன்னும் 6 மாதங்கள் இந்த வருஷத்துக்கு முடிவுக்குள்ள ஆண்டவரே, ஒரு முறையாவது நான் வேதத்தை வாசிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, உண்மை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார், பரிசுத்தாவியானவர் இடைப்படுவார். இன்றைய காலைல நான் யோசிச்சுட்டு இருந்தேன், கடின உழைப்பு எவ்வளவு இருந்தாலும் அந்த வசனத்தின் படி கடினமாக நீங்கள் வந்து நாற்று நட்டாலும் நீங்கள் அறுவடை பண்ணாலும் கஷ்டப்படுத்தினாலும் அறுவடை நாட்களில் நீங்கள் துக்கப்படுவீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ உலக பிரகாரமாக நிறைய பேர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா என் சகோதரி சகோதரியே, கடின உழைப்புக்கு பலன் உண்டு. என்னப்பா? ஆமாம், ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடின உழைப்புக்கு பலன் உண்டு. கர்த்தரை அறியாத அநேக ஜனங்கள் கடின உழைப்பில் மேலே உயரத்தில் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இன்றைக்கு என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறாருன்னா, ஹீ இஸ் நாட் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் த வேர்ல்டு, ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பரிசுத்த அந்த ஸ்தலத்திற்கு, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு தான் உங்களை ப்ரிப்பேர் பண்றாருங்க. இன்றைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் பெரிய இடங்களிலே அவர்கள் புகழ்ச்சியோடும் பேரோடும் தங்களுடைய கடின உழைப்பினால் அவர்கள் உயர்ந்திருந்தார்களும் கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்ளலன்னா அவர்களுடைய புகழ்ச்சியும் பேரும் உயர்வும் ரொம்ப நாள் நிலைக்காது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவாரானால் அந்த உயர்வு நிலை நிற்கும், அது உங்களை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கும். இன்றைக்கு ஆண்டவர் பாத சொல்லுங்க, அப்பா என்ன நீங்க இஸ்ரவேலா நீங்க வச்சிருக்கீங்கன்னா, Lord prepare me for the kingdom of God. Hallelujah. Prepare me for the kingdom of God. இந்த உலகத்தையும் kingdom of God யும் கம்பேர் பண்ணி குழம்பி போகாதீங்க என் சகோதரனே சகோதரியே. God உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் அழியாத அந்த ராஜ்யத்திற்கு. என்று கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியா இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. அப்படியே ஸ்தோத்திர சொல்லி கொண்டு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி. இன்றைக்கு கஷ்டத்தோடு வேதனைகளோடு துக்கங்களோடு வியாதிகளோடு கடன்களோடு பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம். அப்பா ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து அப்பா எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் நீங்க செவி கொடுக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அநேக ஜனங்கள் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இயேசுப்பா. கோவிட் ஒரு பக்கம் இருக்க, நான் கோவிட்ல அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்ல, கிட்னி ப்ராப்ளம்ஸ்ல, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்ல, இப்ப ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளினால அன்றைய கட்டிகளோடு கேன்சர்ஸோடு இசப்பா தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் விசேஷித விதமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நினைச்சு பார்த்தா ஆண்டவரே இங்க சுகம் ஏற்படும் ஆண்டவரே. ஒரு விசாயப்பா எங்க ஜனங்களை நீர் நினைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. இசப்பா அவர்கள் படுகின்ற வேதனைகள் ட்ரீட்மெண்ட் மூலமாய் அவர்கள் படுகின்ற வேதனைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. அவர்களை எழுந்து காலூன்றி நிற்க செய்து உமக்கு சாட்சியாய் ஆலயங்களுக்குள்ள கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா.
நீங்க உதவி செய்ங்க ஆண்டவரே. இந்த மூன்றாவது அலைக்காய் நாங்கள் விசேஷித்து விதமாய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்ற வார்த்தையின்படியே இந்த அலையை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் கேன்சல் செய்கிறோம். இயேசுவே மனம் இறங்குவீராக ஆண்டவரே. ஏசப்பா இந்த அலை ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டில் எங்களுடைய இந்திய தேசத்தில் அடிக்காதபதிக்கு என் தேவன் நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா இந்த வேக்சின் தட்டுப்பாடுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஆளுகிற ஆண்டவரே தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்த சுவாமி ஏசப்பா எங்களை ஆண்டவரே ஒரு நல்ல மாநிலமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்கள் உதவி செய்ங்க ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் நேரலையில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி தங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் விசேஷித்த விதமாக இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்துடைய மகிமையை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமையை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் சுவாமி. நீர் உதவி செய்வீராக அப்பா. இந்த நாளின் வார்த்தைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு கூட பேச போகிற எங்களை ஆயரை நீங்கள் மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த வேதாகமம் ஆண்டவரே எங்களை எப்படி கன்விக்ட் பண்ணுதோ அதே போல் ஆவியானவர் இந்த பரிசுத்த வார்த்தைகள் மூலமாய் எங்களை நல்வழியில் நடத்துங்க ஆண்டவரே. அந்த வழி பரலோகத்தை போய் சேரட்டும் ஆண்டவரே. எங்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்துங்க. உண்மை நாங்கள் மறந்து வாழ்ந்திருப்போம் ஆனால் ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் தியானிக்கிறவர்களாய் இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிறவர்களாய் பாக்கியமுள்ள மனுஷர்களாய் எங்களை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.